புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வழிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மூட்டு தேய்மானத்தில் ஆரம்பித்து முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட வழிகள் வரை நிறைய விஷயங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் இடியோபதிக் ஜுவைனல் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இன்றைக்கு நம்மளாம் யோசிக்கிறோம் மூட்டு வலி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தான் ஏற்படும் பெரியவங்களுக்கு தான் ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய வகையான அறிக்கைகளை தினசரி வெளியிட்டு கொண்டே இருக்கிறத பார்க்கும் இதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்பு ஒரு லட்சம் குழந்தைகளில் பத்தொன்பது குழந்தைகள் வரை இந்த எடியோபதிக் ஜுவைனல் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மூட்டு தொடர் வழிநோயினால் அவதிப்பட்டிருந்த ஒரு நிலைமை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறி இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்று கிட்டத்தட்ட இரண்டு வருடம் ஆகிறது வந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பே குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தில் நூறு குழந்தைகள் வரை இன்றைக்கு இந்த மூட்டு வழிகளால் அவதிப்படுறதை பார்க்கணும் பொதுவாக மூட்டு வலிகள் நமக்கு ஏற்படும் போது என்னாகும் மூட்டுகளில் ஒரு வழி இருக்கும் மூட்டுகளில் ஒரு வீக்கம் இருக்கும் கொஞ்சம் ஓய்வுக்கு பிறகு அந்த வழிகள் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த வழிகளும் வேதனைகளும் வீக்கங்களும் குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் ஐந்து வயது குழந்தை மூட்டு வீக்க நோயால் வந்தால் என்ன நம்ம செய்ய முடியும் ஐந்து வயது குழந்தை கால்களில் கடுமையான ஒரு வீக்கத்தோடு வந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் ஐந்து வயது குழந்தை நடக்கக்கூட முடியவில்லை நமக்கு கடுமையான வழி இருக்கிறது அப்படின்னு வந்தால் என்ன செய்ய முடியும் இதுதான் இன்றைக்கு இடியோபதி காரணமற்ற குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது கோவிட் வந்த பிறகு எல்லா ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லா குழந்தைகளும் சேரில் உட்காந்துக்கிறாங்க இல்லை உட்காந்து மொபைலோ அல்லது லேப்டாப்போ கம்ப்யூட்டர்லேயோ கிளாஸஸை பார்க்குறாங்க உடல் உழைப்புங்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு எந்த குழந்தைக்கும் கிடையாது துரதிர்ஷ்டவசமாக இன்றைய கல்விக் கொள்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த கல்விக் கொள்கைகளாகத்தான் இருக்கிறதை தவிர ஆரோக்கியம் சார்ந்த கல்விக் கொள்கைகளாக இல்லை அப்போ என்ன நடக்குது நமக்கு நாலு ஆக ஆக நேரம் ஆக 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 நம்முடைய பாதிப்புகளுடைய குழந்தைகளுடைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது நிறைய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு பார்க்கும்போது குழந்தைகள் அமருவதற்கு ஒரு சேர் அது போல் அவர்களுக்கு டேபிள் அது சாப்பிடக்கூடிய டேபிள் எல்லாமே இன்றைக்கு தரையில் அமர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை பெரும்பாலும் செய்யக்கூட தேவையில்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறை மாறி இருக்கிறதுனால இந்த இடியோபதிக் ஜுவைனல் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு நம்ம பார்க்கும் நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இந்த பிரச்சனைகள் நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பிரச்சனையாக வளர்ந்து வருவதையும் நான் பார்க்குறேன் இன்றைக்கு மற்ற நாடுகள்லாம் அந்த சுகாதார அறிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து ரொம்ப அழகாக அவங்க வந்து கொடுக்குறாங்க நம்ம ஊரில் இன்னும் மெடிக்கல் ஸ்டாட்டஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பெரிய அளவில் டெவலப் ஆகலை அதனால் இந்தியாவில் எத்தனை குழந்தைகள் இந்த ஜுவைனல் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியவில்லை ஆனால் என்னுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை கடந்த இருபது வருடங்களில் நான் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நன்றாகவே புரிகிறது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வழிகள் ஏற்படும் போது ஒரு வழி நிவாரண மாத்திரையோ ஊசியோ போட்டு அதை கட்டுக்குள் வைப்பதற்கு நிறைய பெற்றோர்கள் முயற்சி செய்கிறாங்க சிலர் தான் வந்து ஏன் என் குழந்தைக்கு இந்த மூட்டு வலிகளும் வீக்கங்களும் ஏற்பட்டு இருக்கிறதுங்கிற ஒரு புரிதலை தேடி முறையான பரிசோதனைகளை செய்து அந்த நோயுடைய தன்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இதை முழுமையாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை கரெக்டாக செய்கிறாங்க நிறைய பெற்றோர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு படித்த மெத்த படித்த பெற்றோர்களுக்கு கூட நம்முடைய குழந்தைக்கு ஏற்பட்டிருப்பது ஒருவேளை இடியோபதிக் ஜுவைனல் ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட நிறைய குழந்தைகளுக்கு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது முறையான ஒரு சிகிச்சைக்குள் நாம் செல்ல வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு குழந்தைக்கு ஒரு மூட்டு வலி ஏற்பட்டாலோ மூட்டு வீக்கம் ஏற்பட்டாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட மூட்டுகளுடைய வலி வீக்கமாக அது இருக்கிறது அப்படின்னா உடனே மருத்துவ ஆலோசனை முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆலோசனை முறையான மருத்துவ ஆலோசனையாக இல்லாமல் போகும்போது ஒரு மூட்டில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வழி படிப்படியாக மற்ற மூட்டுகளையும் பாதித்து பதினாறு பதினேழு வயது அந்த குழந்தையோட அடோலசன்ட் ஏஜுக்குள்ளே அந்த குழந்தை போகும்போது அது தீர்க்க முடியாத வலிநோயாக மாறிவிடுவதையும் நம்ம பார்க்குறோம் நிறைய குழந்தைகளை பார்க்குறேன் ஐந்து வயதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வழிநோய் பத்தொன்பது வயதில் அந்த குழந்தை நடக்கக்கூட முடியாமல் வருவதையும் சில குழந்தைகளுடைய மூட்டுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கும்போது பத்தொன்பது இருபது வயதிலேயே இரண்டு மூட்டுகளும் மாற்றக்கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வரதையும் நம்ம பார்க்கிறோம் நிறைய குழந்தைகளுக்கு ஹிப் ஜாயிண்ட் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம் ஹிப் ஜாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடியது நம்முடைய தொடை எலும்மும் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த எலும்புடைய தலைப்பகுதியில் ஏற்படுகின்ற பாதிப்பு அப்போ ஹிப்பு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இருபது வயது குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டோடு வரதையும் நம்ம பார்க்குறோம் இடியோபதிக் ஜுவைனல் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக மோசமாக குழந்தைகளை பாதிக்கக்கூடிய இந்த நோயை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம் கோவிட் தொற்று நிறைய பேரை பாதித்திருக்கிறது எத்தனை குழந்தைகள் ஏ ஏசிம்டமேட்டிக்காக கோவிட் தொற்று வந்ததா தெரிய இல்லையான்ற தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியலை மழைக்காலம் குளிர்காலம் வரவிருக்கிறது நோய்களுடைய தொற்று அதிகமாக கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அதனால் நம்முடைய குழந்தைகள் எத்தனை வயது குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலும் முறையான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக 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 அவசியம் இந்த இடியோபதிக் ஜுவைனல் ஆர்த்ரைட்டிஸ் ஆயுர்வேத சிகிச்சையின் மூலம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய்தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்